ரேவதி பாஸ்கர் செம்மை இல்லை இன்னைக்கு மைதா இனிப்பு போண்டா எப்படி செய்யறத பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பாத்திரத்துல அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம். அதுவும் கூட அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துடலாம். இதுல அரிசி மாவு ஒரு கப், புளிப்பு தன்மைக்காக அரிசி மாவு எடுத்திருக்கோம், அதை ஒரு கப் சேர்த்துடலாம். அதுவும் கூட சர்க்கரை ஒரு கப், இதே அளவுல மைதா ரெண்டு கப் எடுக்கிறோம், அதனால சர்க்கரை ஒரு கப் சேர்த்து இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம். தேவையான தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். சர்க்கரை கரையணும். ஐயோ ஐயோ போச்சா. சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்ப எடுத்து வச்சுட்டு ரெண்டு கப் மைதா அதை சேர்த்து கலந்துக்கலாம். கலந்தாச்சு. மாவு இந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கா போதும். இப்ப இதை எண்ணெயில பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வானல் எல்லாம் ஹீட் ஆயிடுச்சு. இதுல 1/4 லிட்டர் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கோல்டன் சேர்த்தாச்சு. இப்போ இதை ஃபீட் பண்ணிட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதுல கொஞ்சம் கொஞ்சமா மாவு போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். உப்பு போட்டாச்சு. இது வேகட்டும் ஒரு பக்கம், அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் வெந்துருச்சு, அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். வேகட்டும். இது எல்லா பக்கமும் வந்துருச்சு. இப்ப இதை எடுத்துடலாம். அடுத்து சேர்க்கலாம். சேர்த்தாச்சு. இதெல்லாம் வேகட்டும். இது ஒரு பக்கம் வந்துருச்சு, அடுத்த பக்கம் திருப்பி விடலாம். நல்லா வேகட்டும். இது எல்லா பக்கம் வந்துருச்சு. இதையும் எடுத்துடலாம். அடுத்து சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இது நல்லா வேகட்டும். அடுத்து போட்டு ரெண்டு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இதையும் எடுத்துடலாம். இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். அவ்வளவுதான். இப்போ எல்லா போண்டாவும் செஞ்சு எடுத்தாச்சு. இந்த மைதா இனிப்பு போண்டா ரெடி.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.